நாய் பண்ணி எரும மாடு குரங்கு தேவடி அஞ்சாமே ஒன்னே தான் திட்டுறான் அடிக்கிற அது பாயிண்ட்ல பிடிக்குது சேர்த்து போனா எங்க அம்மாளுக்கு அப்புறம் நீ தான் புள்ள தருவியா காட்டுல மில்ல மன்றியா பிறந்திருக்கலாம் மண்டே உடச்சு விட்டுருவான் மண்டே தான் கொண்ட பெருசா வச்சிருக்கியா நாமத்துக்கு மிஞ்சின நெத்தியோ உதட்டுக்கு மிஞ்சின பல்லு பல்லுக்கு மிஞ்சின உதடம் பண்ணி நீ எந்த சொசைட்டில அரிசி வாங்கிக்கிற அரிசி மொத்தமும் நீனும் சரியா இருக்கீங்க ஐயூர் காட்டாத்தூர் முள்ளு குறிச்சி தாமரை பூண்டி மணக்கொடையா தெத்தேறி போய் காணாகரங்க கிழங்கு போட்டி மாச்சில் பண்ணி என்ன போட்ட என்ன ஆசனம் அது காத்தடிச்சிருக்கும் வேலை இருக்கு மானத்துல கற்க வந்திருக்கும் வேலை இருக்கு அப்புறம் மய பேஞ்சிருக்கும் வேலை இருக்கு ஒய்க்கு ஒய்வு இருக்கும் மய பேஞ்சிச்சா ஒய்க்கு ஒய்வுச்சா ஓதம் ஏறிச்சா செல்லி ஏறிச்சா செல்லு தின்னுட்டு தந்த புலி தோலா குட்டி போட போடும் என்னடா பண்ணுவ
கையில பிள்ளை வச்சுக்கிட்டு மான பல்ல கெஞ்சி கூப்பிட்டான். ஐயோ சத்தம்பா அப்படியா கூப்பிட்டா? அப்புறம் கூப்பிட்டா வந்து தொலையுதா? அதுக்குதான் அப்படி கூப்பிடணும். சரி நினைச்சு நேரம் கூப்பிட்டா வருதா? அப்புறம் பல்ல கஞ்சி கூப்பிட்டான், வந்தது. பில்ல போட்டா பில்ல மானு தின்னுட்டு மூஞ்சியே பாக்குது. அதுக்கு பாக்கல மானு, மானு என்ன கண்ணு அடிக்குது. அடிச்சுது மானு இவனை வாழை ஈத்து போடுறான். இவன் எனக்கு அந்த பழக்கம் தெரியாதான் அப்படின்னுட்டான். அப்புறம் அப்புறம் அப்புறமேலுக்கு மானை பிடிச்சி நான் கசம் பசம் பண்ணிவிட்டேன். மானை கெடுக்கல, மானு ரெண்டு குட்டி போட்டு மாட்டு ஒவ்வொரு இந்த தாண்டி இருக்கு. மாசமா இருக்கு, வளக்கா போடணுமா மானுக்கு. அதுக்கு என்ன பண்றது? அதான் அப்புறம் மானை பிடிச்சி கெடுத்து விட்டேன். கெடுத்து விட்டேன். பழைய தோல் அதை போகட்டும். பழைய மான் தோல் இருந்தது இல்ல சாமி, அதை போடு சாமி. சாமி சாமி என் பங்குக்கு நான் போட்டு விடுறேன், அவன் பங்குக்கு துணைக்க சொல்லு. அது என்ன ஒரு வேலை தான் போட்டு விடுறேன்னு கொண்டாந்து என் மூஞ்சியில காட்டுற வச்சாமி. அவன் பங்குக்கு போட்டா உன் பங்குக்கு தோட போட்டதாரு, அவன் துடைக்கிறதாரு. ஆளுக்கு ஒரு வேலை, நீ துடைச்சார்தான் பூசை நிறைவேறும். நான் துடைக்கிறேன், நன்னாலே முடியாது. எங்க அம்மா சொன்ன நான் பிறந்தது உனக்கு தண்ணியில தத்துடான். அப்புறம் வேலுக்கு குந்தி கருவேலியை பிடிச்சிக்கிட்டே முக்குனான். ஏன் நான் முக்கும் போது போய் குப்பரை வையறதுக்கான். அப்புறம் தண்ணியில காலா உப்புமுன்னு பார்த்தேன், சளி பிடிச்சிக்கிட்டு முயங்கால ஓய்வு முன்னு சாமியார் ஆசன பள்ளியில வந்து துடைக்கிறேன். முயங்கால உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் சொன்னது. ஆமா நீ தேவாரம் சொல்லு. அண்ணாமலையா கண்டான். என்ன அண்ணாமலையா கண்டான? அப்புறம் நான் பாடையில குறுக்க வரல. நீ பாடையில குறுக்க போகலாமாடா. நான் பாடையில போகும்போது நான் வந்தேன். ஒரு கோபுரம் அப்புறம் பாசாமி அப்பொழுது உண்ணாமலை பாதம் உட்கொண்டேன், ஒரு கோபுரமும் கண்டேன். நன்னா ஏழு குமர குருதான் பணிந்தேன். சம்போம் மகாதேவா, சம்போம் மகாதேவா. அவளையோ தம்புமாவ போறாங்க. நீ தான் களவட்டதான். நீ திருவாசகம் சொல்ற. ஓம் பூரணனே பதினாறு திங்கள் சேரும், பொருந்திய அருக்கன் பதினெட்டும் சேரும், ஆரணனே கரிமுட்டு பொன்மேனி சேரும், கருண பெரும் அஷ்டசரங்கள் கலந்து வாழும், வாரணனே லட்சுமியோடு மெட்டும் சேரும், மதிமுகம் போல் நின்றுலாங்கு மாயா நேயா, ஆரணனே ரகுராமா கருட மீது அம்புடனே ஏறி வந்த அருள் செய்வா. நீ ஒரு தேவாரம் சொல்லத்தில் ஆடி நாயே நாயிங்கிறான். அம்மா இருட்டில் ஆடு நீ திருடி நாயே. திருடனுக்கு போகுது உனக்கு இல்ல. சரி நீங்க எதுவும் கெட்ட நாயே போடா எழுச்சவா. தேவாரம் திருவாசகம் தான் நீ திருவாசகம் சொல்ற. உப்பு மண்ணு ஓட்ட மூங்கில் ஒட்டி வைத்த கூடடா, உளுத்த நரம்பு வெடுத்த தோணு இழுத்து கட்டின கூடடா,
மனமே இந்த காயம் இதில் ஒன்பது போட்ட வாசலடா, குணன் இருந்த கேணிடா, பொய் நிறந்த வீடடா, காலையில் புளிய விட்ட நாற்ற வீசும் ஓடடா, எந்த தோறும் வந்த காய்கள் போட்டடைந்த பையடா, புனல் உள்ளூர் கேணிடா, பொய் நிறந்த வீடடா, அஞ்சு பஞ்ச பூதமே, ஆறு கருதி தூச்ச புலிகள் போது செய்தது வாசமே, தஞ்சை நகரில் வாழுகின்ற தவநிலையை பாருமே, தம்பி முனிசாமி சொல்லை தட்டமலே கேளுமே. காயமே இது பொய்யடா பொய்யடா, மாயனா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடுடா, எங்கடா வீட்டுக்குதான், இன்றைக்கு அழுவா நாடு நாளை எடுப்பார் கையிலோடு, இது ஒன்றுக்கு உதகாத கூடு, இதை உற்று பார்த்தால் கெடு கெடு உடலை நம்பாது, என்ன சாமி சாப்பிடுவோம், டிபன் சாப்பிடுவோம், மத்தியானம் என்ன சாமி சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், நைட்டுக்கு என்ன சாமி சாப்பிடுவோம், டிபன் இருந்தா டிபன் சாப்பிடலாம், இல்ல சாப்பாடு இருந்தா எது இருக்காது சாப்பிட்டுக்கலாம், மூணு வேளையும் சாப்பிட்டு மறுநாள் காலையில வாரியில குந்தி என்ன சாமி பண்ணுவோம், வெளிய வாசல போவோம், அதை என்ன சாமி திங்குது, ஏண்டா அத பண்ணி திங்குது, அதை ஏண்டா என்ன, அந்த பண்ணிய யார் சாமி திங்குறா, நம்ம திங்குறோம், இல்ல சாமி நம்ம தான் பண்ணி திங்குது, பண்ணிய நம்ம திங்குறோம், பண்ணிக்கு நமக்கு என்ன சாமி, யாரோ திங்குது நமக்கு என்ன சாமி, பண்ணிய விட சுத்தம் எது இல்ல சுவாமி, எப்படி பண்ணி எத்தனை குட்டி போடும், ஒரு பத்து குட்டி போடும், பத்து குட்டியும் பத்து காம்புல வாய வைக்கும், ஒரு காம்புல புண்ணா இருந்தாலும் வதில் காம்புல வாய வைக்காது, மனுஷனா பிறந்தவன் எத்தனை காம்புல வாய வைக்கிறானே தெரியுமா சுவாமி, சாமி ஒன்பது மாசம் வரலும் மாடு, இப்போ பசுமாடு இருக்குது சாமி, சினமாட்டை கொண்டுகிட்டு போய் காலை கிட்ட விட்டோம்னா அந்த காலை சேரா சுவாமி, மனுஷனாக பிறந்தோம் ஒம்பது மாதம் ஒரு சுவயபரிசமாக அப்போ தான் பிறக்கலாம் சுவாமி, சாமி மாடு என்ன தண்ணி குடிக்குது, எச்சல் தண்ணி குடிக்குது, எங்க கட்டி இருக்கு, தொழுவத்துல கட்டுறோம், அது என்ன என்ன தீனி திங்குது, வைக்கப்பின்ன திங்குது, நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம நல்லா பொன்னியரிசியா சோறு வடிச்சு நல்லா அழகா சாப்பிடுறோம், தக்காளி பழம் எச்சி தண்ணியை குடிக்குது, வைக்கப்பிள்ளை திங்குது, அது சாணி எட்டு வீட்டுக்கு முன்னால போடுறோமே, நம்ம சுத்த பத்தமா சாப்பிட்டு கட்டில் மெத்தையில படுத்துருக்கோமே, நம்ம சாணி வீட்டுக்கு முன்னால போட்டா என்ன, இந்த பாட்டை பாடிக்கிட்டு இந்த வீதியே போன, ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னால இருந்தது, அம்மனி பிச்சைக்காரன் வந்திருக்கேன் சாரம் கொண்டாங்க, சாதம் கொண்டாங்க, அந்த அம்மா என் மேல வச்ச பாசம் என் வயசுக்கு, இறையன் சாண்டன்னைக்கார வர்றேன் அப்படின்னு வீட்டு உள்ளார போய் 260 ரூபாய் எடுத்துக்கிட்டு வருது, வீட்டுல போய் பார்த்த உடனே சாதம் இருந்திருக்காது, 260 ரூபா புள்ளா புள்ள மூணு வேலை சாப்பிட்டோம் அப்படின்னு 260 ரூபா பணம் எடுத்துருக்கும், அதுக்கு என்ன பணம் எடுத்துக்கிட்டு வரல, ஆளை பார்த்தோம்னா ஊரகாளி மாடு ஊர் மாட்டே ஒன்னா சேர்த்து நீ ஒண்டினா மேய்க்கலாம், இத்தச்சோடு உடம்பு எடுத்துட்டு ஊர் ஊரா பிச்சை இடம் எடுக்கிற அப்படின்னு 200 ரூபா முறம் 60 ரூபா விளக்க மாட்டேன், என்ன பண்ணுனாத நீ சொல்லி
என்ன அப்படி கைய கைய முறிக்கிறான் நீ கையாடுறன்னு நாடி விட இப்ப பாடு மின்னால வச்சு பட்டணம் ஓயா வயசுல எப்படி ஓரமாச்சு தெரியும். நான் செல்லில ஓட்டா புடிச்சு வச்சுட்டு ஓயால நான் ரசிக்கணும். தேவாரம் திருவாசகம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நந்த பூசைக்கு நேரம் ஆச்சு. நந்தவனம் சென்று கெண்டியில ஜலம் தொழ்பம் புத்தமண்ணு அருகம்பில்லு துளசி தவிர எல்லாம் போட்டாங்க. முடிக்க போறப்பட்டாரே Thank you.
இந்த பாட்டை ஏதா மென்னு குட்டிச்சோர் ஆகுற அப்படியே போடுவாங்க. பரமசிவ நடிகையில சோறி படைக்கின்ற பேச வல்லத்துல படுப்பாங்களா? அப்படியே போடுவாங்க. கருதிங்கிற போட்டலாம் போத்திக்கிட்டு போட்டாலும் ஒண்ணுதான், படுத்துக்கிட்டு போத்தினாலும் ஒண்ணுதான். பின்ன விளையாடும் இந்த பாட்டை பாடிட்டு நந்தவனுக்கு போறேன். பேய் நிக்குதுடா, இது கும்பிடு உனக்கு வீதி தரேன். பேய் பிடிக்காதுடா. அப்படியா? அப்புறம் நானும் கும்பிடுறேன்டா. ஆமா, நீத்தவன் போய் தரங்கன்னா உடக்கமா போக முடியாது. இந்த பரியேச்ச பார்த்து வீந்து கும்பிடுறேன். மனுஷன் நாடா தலைவிதி இதெல்லாம் வாயில போடு. என்ன சொன்னடா பேய்க்கு? நீ போய் பாத்துட்டு வா. நானும் என் பொண்டாடிக்கு ஒரு பிரச்சனை தான். எங்க ஊர்ல ஒரு மூணு பிரச்சனை வச்சிருக்கோம். நீ போ. என்ன திங்கும் தெரியுமா? மாடு கண்ணு போட்ட இளங்குண்டி கட்டி விடுறோம்ல, அத பேய் தான் திங்கும். ஒரு வாரம் கழிச்சு அவுத்து பார்த்தா கருப்பா சப்பிப்புட்டு போட்டுக்கும். எங்களுக்கு ஊர் பேரெல்லாம் இருக்குப்பா. சொன்னா புரிஞ்சுக்கிறியா? சாம்பழ பூசிக்கிட்டு சதம் என்று சொல்லுவது என்ன கழுத? சத்தி காப்பாத்து நீ தடி கைத. புரியுதா? சோம்பேறி தனமாக சுத்தி சுத்தி வருவது என்ன கழுத? நல்லுட்டு சோறி ஒரு ஊட்டு தின்ன எங்கிட்டே இருக்கிற வீணையில இருக்க கம்பி அருந்து போனா வாயாலே வீணை மேறி வாசிச்சு பாடக்கூடிய திறமை உள்ளவன்டா. சரி, கொடுத்த கடனை கேட்டா உதைக்கின்றாளாம். புண்ணியத்துல ஒரே வீட்டில் சாப்பாடு, அறுசுவையான சாப்பாடு ஒரே வீட்டில் போடுறது. இப்போ இருக்கும்போது எந்த காலத்தில் நாள் விட்டு சோறு? எம்மா.